எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விமல் அவர்கள் நடிக்கிற புதிய படத்துக்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து டேரக்டர் கார்த்திக் நரேன் இவரோட டைரக்ஷன்ல அதர்வா அவர்கள் நடிக்கிற புதிய படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் பத்தின ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். விமல் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவர் வந்து நடிக்கிறாரு. இந்த படம் மட்டும் இல்லாம விமல் அவர்கள் இன்னும் ஒரு சில படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகிட்டே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில விமல் அவர்கள் புதுசா நடிக்கிற படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விமல் அவர்கள் புதுசா நடிக்கிற படத்தை வந்து பாத்தீங்கன்னா மார்டின் நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறாரு. மேலும் இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் சம்பந்தப்பட்ட மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேரக்டர் கார்த்திக் நரேன் இவரோட டைரக்ஷன்ல அதர்வா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய படத்துல வந்து நடிக்க போறாரு. மேலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் ரகுமான்லாம் வந்து இந்த படத்துல முக்கியமான ரோல்ல வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜோனர்ல இந்த படம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் பத்தின ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல வந்து டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படம் சம்பந்தப்பட்ட மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர்வாவோட நடிப்புல இப்போ வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசம்பர் 3 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெல்லங்க கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.